வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அனர்த்தம் காரணமாக 8374 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. புரேவி புயல் அனர்த்தம் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது வரை 8374 குடும்பங்களைச் சேர்ந்த 28457 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேஷன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் மாவட்ட செயலத்தில் வைத்து அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். தற்போதைய அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளுடன் விஸ்தர கலந்துரையாடல் நடாத்தப்பட்டு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் தற்போது 31 இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டு 1025 குடும்பங்களைச் சேர்ந்த 3058 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 39 வீடுகள் முழுமையாகவும் 1913 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். அத்துடன் தொண்டைமணாறு தடுப்பு அணையின் 8 கதவுகள் திறக்கப்பட்ட போதும் கடல் மட்டம் உயர்ந்துள்ளதால் நீர் வடிந்தோடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் 2236 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. புரேவி புயலின் தாக்கம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள 5 பிரதேசலக பிரிவுகளிலும் 2236 குடும்பங்களைச் சேர்ந்த 7749 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் 15 நலம்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் பலர் உறவினர்களின் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். நலம்புரி நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான சமைத்த உணவுகளை வழங்க பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காற்றுடன் கூடிய மழை காரணமாக தலைமன்னார் பேசாலை உட்பட மன்னார் மாவட்டத்தில் கடற்கரையோர பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட 1 தொகுதி படகுகள் சேதமாகியுள்ளன. 50 இழுவை படகுகள், 200 மேற்பட்ட கண்ணாடி இழை படகுகள் மற்றும் 200 மேற்பட்ட வள்ளம் போன்றவை சேதமடைந்துள்ளன. இதனால் 500,000 ரூபாய் நஷ்டத்தை மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். மேலும் தலைமன்னார் பீர்கடற்கரையோர பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள் சில காணாமல் போயுள்ளதுடன் படகுகள், வாடிகள், மீன்பிடி உபகரணங்கள் சேதத்துக்குள்ளாகியுள்ளதாக மீனவர்கள் குறிப்பிட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 292 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 292 குடும்பங்களைச் சேர்ந்த 882 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 9 மணி வரை திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு வீடு முழுமையாகவும் 93 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இதனால் 2 பாதுகாப்பு அமைவிடங்களில் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 88 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கரைச்சி பிரதேசலக பிரிவில் 67 குடும்பங்களைச் சேர்ந்த 222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 19 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. காண்டாவளை பிரதேசலக பிரிவில் 144 குடும்பங்களைச் சேர்ந்த 397 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 5 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பூநகரி பிரதேசலக பிரிவில் 78 குடும்பங்களைச் சேர்ந்த 249 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு முழுமையாகவும் 68 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. பச்சிலைப்பள்ளி பிரதேசலக பிரிவில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. நுவரெலியா ஒட்டகலை கிறிஸ்லஸ்பாம் தமிழ் வித்தியாலயத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை மிக குறைந்தளவில் பதிவாகியுள்ளது. கொரோனா அச்சத்தால் நுவரெலியா ஹட்டன் ஒட்டகலை கிறிஸ்லஸ்பாம் தமிழ் வித்தியாலயத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை மிக குறைந்தளவே பதிவாகியுள்ளது. கிறிஸ்லஸ்பாம் தமிழ் வித்தியாலயத்தில் 19 ஆசிரியர்கள் சுயின விடுமுறையில் சென்றுள்ள நிலையில் 30 மாணவர்களை பாடசாலைக்கு சமூகம் அளித்திருந்தனர். குறித்த தோட்டத்தில் 2 இளைஞர்களுக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவர்கள் ஹம்மாந்தோட்டை பகுதியில் உள்ள சுய தனிமை நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஒட்டகலை கிறிஸ்லஸ்பாம் தமிழ் வித்தியாலயத்தின் கற்றல் நடவடிக்கைகள் முற்றாக ஸ்தம்பித்துள்ளதாக பாடசாலை அதிபர் வீணா அமிர்தலிங்கம் தெரிவித்தார். 301 மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலையில் 30 மாணவர்களை இன்று பாடசாலைக்கு சமூகம் அளித்திருந்ததாகவும் வலைக்கல்வி பணிமனையின் ஆலோசனை கமிய குறித்த மாணவர்களை வீட்டுக்கு திருப்பி அனுப்பியதாகவும் பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட கடல் அதிக கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்ட கடல் வளமைக்கு மாறாக இன்று அதிகாலை முதல் அதிக கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள தாழமுக்கம் காரணமாக முல்லைத்தீவு கடலோரங்களான கொக்குளாய், அலம்பில், முல்லைத்தீவு, முள்ளிவாய்க்கால் ஆகிய கடற்கரையோரங்கள் கடந்த 2 நாட்களாக கொந்தளிப்பாக காணப்படும் நிலையில் இன்று அதிகாலை முதல் வளமைக்கு மாறாக அதிக கொந்தளிப்பாக காணப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கடற்கரையில் இருந்து வெகு தூரத்தில் படகுகளை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் கடந்த நாட்களாக தொழிலுக்கு செல்ல முடியாத காரணத்தினால் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை வெளியிட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் அனர்த்த பாதிப்புகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் மழை மற்றும் காற்றால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. நேற்று ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பில் ஆராயும் வகையில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மாநாட்டு மண்டபத்தில் அதிகாரிகள் கூடி ஆராய்ந்துள்ளனர். இதன்போது அனர்த்தத்தின் பின்னரான நிலைமைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. தோட்டத் தொழிலாளர்களின் கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக இடம்பெறக்கூடாது என ஐக்கிய தொழிலாளர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக இடம்பெறக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ள ஐக்கிய தொழிலாளர் ஒன்றியத்தின் தலைவர் சண்முகம் திருச்செல்வம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் என்பது அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தொழிலாளர் ஒன்றியத்தின் காரியாலயத்தில் இன்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் பொருத்தமான ஒரு தொழிற்சங்கம் இதுவரையும் காணப்படாத நிலையும், 40 வருஷ காலமாக இப்ப மக்களின் தேவைகளை அவர்களது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எந்த ஒரு வழிமுறைகளையும் ஏனைய யூனியன்கள் இந்த தொழிற்சங்கங்கள் கடைபிடிச்சதில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை எடுத்துக்கொண்டால், தோட்ட உட்கடைப்பு அமைச்சில் அமைச்சர்களாக இருக்கும் போது அந்த அமைச்சின் மூலமாக சில வேலைகளை செய்வதை ஒழிய அந்த சங்கத்தின் மூலமாக எதனையும் சாதித்தது கிடையாது, மக்களுக்காக செய்தது கிடையாது. ரத்தினபுரி மாவட்டம் என்பது மலைநாடாக கருதப்படுவதே கிடையாது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை கிடைக்கவே கிடையாது. தோட்ட தொழிலாளர்களின் நாளாண்டு வருமானம், நாளாண்டு சம்பளம் அது 1000 ரூபாய். அது அடிப்படை சம்பளமாக வழங்கப்பட வேண்டுமே ஒழிய அது கூட்டு சம்பளமாக, சகல கொடுப்பனவும் சேர்ந்த சம்பளமாக அது இருக்கக்கூடாது. ஜீவன் தொண்டமான் ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். கம்பெனித்தாரர்களுடன் நாம் உரையாடும் சில விடயங்களை நாம் பகிரங்கப்படுத்தக்கூடாது என்ற ஒரு நிலையை அவர் கூறியுள்ளார். அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விடயம் அல்ல, அது கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். எமது மக்களுக்காக எந்த ஒரு விடயத்தையும் நிச்சயமாக மக்களுக்கு வெளிக்கொணர வேண்டும். ரத்தினபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு தமிழ் தலைமைத்துவம் இதுவரையும் இருந்ததில்லை. நாம் யாராலையோ தொத்தி செல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் காணப்பட்டோம். பவுனியா நெடுங்கனி வைத்தியசாலைக்குள் நீர் பூந்ததால் வைத்தியசாலையின் மதிலும் உடைந்து விழுந்துள்ளது. புரேவி புயல் காரணமாக பவுனியா வடக்கு நெடுங்கனி பிரதேச வைத்தியசாலைக்குள் வெள்ள நீர் உட்பூந்துள்ளதுடன் வைத்தியசாலையின் மதிலும் உடைந்து விழுந்துள்ளது. நெடுங்கனியில் உள்ள கிராமிய கூட்டுறவு வங்கிக்குள் மழைநீர் சென்றுள்ளமையால் உத்தியோகர்கள் மழைநீரை வெளியேற்றும் பணியினை முன்னெடுத்தனர். நெடுங்கனி பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதுடன் விவசாய காணிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. பாதிப்புகள் தொடர்பாக பிரதேசத்தினரும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரும் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். நியூசிலாந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பெண்மணியான வனிஷி வால்டர் தனது கன்னியுரையில் மனித உரிமைகள் அனைவருக்கும் சொந்தமானவை என தெரிவித்துள்ளார். அண்மையில் நியூசிலாந்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழரான வனுஷி தனது கன்னியுரையில் தமிழிலும் சிங்களத்திலும் மனித உரிமைகள் அனைவருக்கும் சொந்தமானது என்று தெரிவித்தார். நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் ஒலித்த அவரது உரையில் மனித உரிமையை வலியுறுத்தியதுடன் தனது சொந்த வாழ்க்கை பயணத்தையும் நினைவு கூர்ந்தார். இலங்கையை பிறப்பிடமாக கொண்டு நியூசிலாந்து நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருக்கும் பனிஷ் வால்டர் தன் கன்னியுரையை நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் நிகழ்த்தினார். இதன்போது இலங்கையில் தன் உறவினரான ஊடகவியலாளர் ரிச்சர்ட் டி சொய்சா அரச பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்ததுடன் தன் சொந்த மக்களை சித்திரவதை செய்து கொலைகள் புரியும் நாடுகளை விமர்சித்ததுடன் அனைவரது மனித உரிமைகளும் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனித உரிமைகள் அனைவருக்கும் சொந்தமானது என தமிழிலும் சிங்களத்திலும் தெரிவித்தார். My congratulations, Mr. Speaker, on your reappointment. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் மீண்டும் சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளமைக்கு வாழ்த்துக்கள். உங்கள் வழிகாட்டலையும் அனுசரணையையும் ஏற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்தும் தங்கள் வழிகாட்டலை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் விழித்தெழுகின்ற ஒரு கணம் இருக்கிறது. அவ்வாறான உன்னத கணங்கள் ஒவ்வொரு காலையிலும் நிகழ்வதில்லை. ஆயினும் அவ்வாறான உன்னத கணங்கள் நிகழும் காலை பொழுதுகளில் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஏதோ ஒன்று மாற்றமடைந்திருக்கின்ற பொழுது, விழித்தெழுந்த பின்பு மூச்செறுகின்ற பொழுது, உங்கள் புதிய பதவியின் அடாளம் அக்கணத்தில் இருந்து விளைவுகளை தரும். தேர்தலின் பின்னர் அவ்வாறான மாற்றத்தை தந்த கணத்துடன் எனக்கும் ஒரு காலை பொழுது விடிந்தது. அப்பஹாபர் தொகுதியின் ஆசனத்தை தொழில் கட்சியின் சார்பில் முதலாவது உறுப்பினராக கைப்பற்றி பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் வகையில் என் மீது மக்கள் வைத்த நம்பிக்கையினால் நான் பெரும் நன்றி தெரிவித்தபடி மாற்றத்திற்கான கணம் ஒன்றை சந்தித்துள்ளேன்.
இலங்கையிலுள்ள டெரஸ் தொடர்மாடி தொகுதியின் உச்சியில் உள்ள வசிப்பிடத்தில் ஒரு 6 வயது சிறுமியாக விரைந்து விழித்தெழுவதை உணர்ந்தேன். நான் இப்பொழுது இலங்கையராக மட்டும் இருக்கவில்லை என்ற உண்மையை அந்த அனுபவத்துடன் பொருத்தி பார்ப்பதுடன் அத்தோடு நியூசிலாந்து பிரஜையாகவும் இப்பொழுது இருக்கிறேன். 1987 எனது குடும்பம் நியூசிலாந்துக்கு வந்து சேர்ந்ததிலிருந்து அது உண்மையாகிறது. ரிச்சர்ட் டி சோய்சா அவர்களது கதையை எனது தாய் எனக்கு கூறிய பின்னர் ஒவ்வொரு காலையிலும் நான் அவசரப்பட்டு விரைந்தெழுவதாகவே உணர்ந்தேன். ரிச்சர்ட் அவர்கள் எனது தந்தையின் மைத்துனர் ஆவார். ரிச்சர்ட் அவர்கள் இலங்கையின் ஒரு ஊடகவியலாளராக துணிகரமாக கடமையாற்றியவர். அப்போதைய அரசாங்கம் மீது ரிச்சர்ட் டி சோய்சா அவர்கள் முன்வைத்த துணிகரமான விமர்சனத்திற்காக 1990 அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்ட அன்று விடிந்த காலை அதிர்ச்சியும் துயரமும் பாய்ந்த அலையாகவே இருந்தது. நிச்சயமாக மக்கள் அவர்களது சொந்த அரசாங்கங்களாலேயே சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட வேண்டுமா? கொல்லப்படக்கூடாது. அவ்வாறு நிகழ்ந்திருந்தால் எனது பதவியும் அடையாளமும் அதற்காக நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்பதையே நிர்பந்தித்தது. அந்த சம்பவமும் அது பற்றிய கதைகளும் என்னை தூண்டி உணர வைத்துள்ளன. அதனால் மனித உரிமைகளுக்காக வாதாடும் 27 வருட பயணத்தை ஆரம்பித்தேன். உலகெங்கும் உள்ள பல நாடுகளிலும் மனித உரிமைகளின் பாதுகாப்பிற்காக நிறைய விடயங்கள் செய்ய வேண்டியுள்ளது. ஏனெனில் மனித உரிமைகள் அனைவருக்கும் சொந்தமானவை. சிங்களவர்கள், தமிழர்கள் உட்பட மனிதர்கள் அனைவருக்கும் மனித உரிமைகள் சொந்தமானவை. மனித உரிமைகள் அனைவருக்கும் சொந்தமானது. மாணவ ஹெமிகம் சியால் லந்தம ஐதி, which means in both Tamil and then Sinhala. புரேவி புயலால் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. யாழ்ப்பாண மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளம் வடிந்தோடுவதற்கான வடிகான்கள் சீரின்மையால் பிரதான வீதிகள் முதல் சிறு வீதிகள் வரை வெள்ள நீர் தேங்கியுள்ளன. தீவக பகுதிகளில் கடும் காற்று காரணமாக மரங்கள் முறிவடைந்ததுடன் சில இடங்களில் வெள்ள நீர் உட்புகுந்ததால் மக்கள் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்தனர். வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் கடும் காற்றினால் தற்காலிக வீடுகளில் வாழ்ந்து வரும் மக்கள் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். வலிகாமம் மற்றும் தென்மராட்சி பகுதிகளிலும் பாரிய மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதனால் சில பகுதிகளில் மின் இணைப்புகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குட்பட்ட பல வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கிய நிலையில் காணப்பட்டன. இவை தொடர்பில் எமது செய்தி பிரிவினர் நேரில் சென்று மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்தனர். தொடரும் இந்த புரேவி புயலினுடைய தாக்கத்தினால் பெய்த கடும் மழையை அடுத்து பல வீதிகள் வெள்ளத்தினால் மூழ்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்போது நாங்கள் இருக்கிற இந்த வீதி பகுதி யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு எல்லைக்கு உட்பட்ட பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த வீதிகளில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற கோவில் வீதி, நல்லூர் பின் வீதியோடு இணைந்த வீதியாக இந்த வீதி காணப்படுகிறது. ஆகவே இந்த வீதி நான் நினைக்கிறேன் ஒரு 200 மீட்டருக்கு தொடர்ச்சியான வெள்ளம் இங்கே சூழ்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. முழங்கால் அளவிற்கான வெள்ளம் இங்கே காணப்படுகிறது. இதில் பிரதானமாக தொழில் நிலையங்களுக்கு செல்பவர்கள், பாடசாலைகளுக்கு செல்பவர்கள் அதிகமாக இந்த வீதியை பயன்படுத்துவது உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணம் பிரதான வீதி இது, கோவில் வீதி. ஆகவே இந்த நீர் வடிந்தோடாமைக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் இதனுடைய பின்புலத்தை ஆராய வேண்டும். சரியான வடிகால் அமைப்புகள் இல்லாத ஒரு காரணமா என்கின்றதை நாங்கள் ஆராய வேண்டும். ஆகவே இது மாநகர சபையினுடைய எல்லைக்கு உட்பட்ட வீதி. இது பெய்திருக்கின்ற இந்த கனமழையினால் இவ்வாறு நீர் நிரம்பி இந்த வீதியும் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலுமே இந்த புரேவி புயலினுடைய தாக்கத்தால் பெய்த கடுமழையை அடுத்து இவ்வாறு நிலைமை காணப்படுகிறது. நல்லூர் செம்மணி வீதியில் A9 பிரதான வீதிக்கு அண்மையாக உள்ள பகுதிகளை மூடி வெள்ள நீர் பாய்ந்தோடியது. முறையான நீர் வடிகாலமைப்பு பணிகள் இன்மையே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் எமது செய்தி பிரிவிடம் சுட்டிக்காட்டினர். செம்மணி நல்லூர் வீதி அண்டிய பகுதியில் நாங்கள் இப்போது இருக்கும். இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாழ்ப்பாணம் வரவேற்கிறது வளைவினுடைய எல்லை வரை இங்கிருந்து இந்த பெய்த கனமழை காரணமாக வெள்ள நீர் வீதியோடும் வீதிக்கு மேலே மூவி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்க வீடுகள் குடிமையான இலகையெல்லாம் தண்ணி நிற்குது. தண்ணி திறக்கிறாங்கல்ல, அந்த நீர் வேலை இதுவாங்களுக்கு சொல்லி அந்த தண்ணியை திறப்பிக்கணும். திறப்பிச்சாதான் அதுக்குள்ள வாகனங்கள் அதில் எல்லாம் போகும். இப்படி வாரது வந்து திறக்குறாங்க, நின்றே திறக்கையில் அதெல்லாம் உங்க வெள்ளம் எல்லாம் முட்டி அங்காளி பக்கம் தண்ணி நிற்கு. சுடலை கங்கால வாகனங்கள் ஒன்றும் போவாது. ஜாலி நாவற்குழி 5 வீட்டு திட்ட மக்கள் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய சென்ற எமது செய்தி பிரிவிடம் கண்ணீர் மெழுக வேண்டுகோள் விடுத்தனர்.
தண்ணி வீடு கிட்டத்தட்ட நாளோண்டு ஒரு உதவியும் எங்களுக்கு செய்ய இல்லை. இப்படியே வேற சம்மதமா இப்படியே கிடந்து தண்ணியில மிதந்தண்டே கிடக்குறோம். அள்ளங்களும் வெள்ளங்களும் நாங்கள் இருந்து படுகிற வாழ்ந்து நாங்கள் பெரிய வேதனைகள் படுகிறோம். வந்து பாருங்க, வழி கொண்டு போகலாது வெள்ளங்கள். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை நெடுங்குளம் பகுதி மக்களும் வெள்ள பாதிப்புக்கு முகம் கொடுத்துள்ளனர். காம்பரெலிய கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக வீதிகள் புனரமைக்கப்படும் போது வடிகான்கள் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் எடுத்து செயற்படவில்லை என குற்றச்சாட்டுக்களை மக்கள் முன்வைத்தனர். அஞ்சு வருஷமா கேட்ட போது நாளை செய்யறோம் உண்டாய் செய்யறோம் பட்ஜெட்ல ஓட்டுதான் எடுக்கணும்னு சொல்லி காம்பரெலிய திட்டத்தில் ரோட்டை போட்டவே ஒழியா அது சம்பந்தமா தண்ணி ஓடக்கூடிய வசதி வேப்பல் ஒன்றும் செய்யல. இஞ்சு இதுல எங்கட கிராமத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கடல். வடிவா வடிகாலமைப்பு செய்தால் இந்த கிராமத்தில் எந்த காலமும் தண்ணி நிற்காத அளவுக்கு தண்ணி போகும் இதால். ஆனால் இவர் அதை செய்கிற பற்றி ஒருவரும் இதுவரைக்கும் கதைக்கல. நாங்கள் எத்தனையோ கடிதம் கொடுத்துட்டோம் இது சம்பந்தமாக, அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கல. இதை பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரிகள் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்வோம். யாழ்ப்பாணம் அச்சுவேலி வல்வெட்டித்துறை வீதியை மூவி வெள்ள நீர் பெருக்கெடுத்து பாய்கிறது. இதனால் வீதி ஊடாக போக்குவரத்தினை மேற்கொள்ளும் மக்கள் மிகுந்த அவதானமாக வாகனங்களை செலுத்திச் செல்வதை அவதானிக்க முடிந்தது. சிலர் மாற்றுப்பாதைகள் ஊடாக வல்வெட்டித்துறை நகருக்கும் அச்சுவேலிக்கும் சென்று வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வல்வெட்டித்துறையில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றினால் பாதிக்கப்பட்ட 48 குடும்பங்கள் பொது மண்டபம் ஒன்றில் தஞ்சமடைந்துள்ளனர். வீட்டு சுவர் இடிந்து விழுந்து 4 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 3 வல்வெட்டித்துறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 1 பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். புரேவி புயலின் தாக்கத்தால் யாழ்ப்பாணம் J81 கொட்டடி பகுதியில் இருந்து 150 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. J81 கிராம சேவகரின் துரித நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கொட்டடி நமசிவாயம் வித்யாலயத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புரேவி புயலின் தாக்கம் தொடர்ந்தும் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்காலிக பதிவிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக பெற்றுக் கொடுக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கைதடி சித்த மருத்துவ பீடத்துக்கு அருகில் காணப்பட்ட மரம் ஒன்று வீழ்ந்ததால் தொலைத்தொடர்பு தடங்கள் பாதிப்புக்குள்ளாகின. மரத்தை வெட்டி தொலைத்தொடர்பு தடங்களின் பாதிப்புகளை சீர் செய்வதற்குரிய பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. அரியாலி மற்றும் அச்சுவேலி பகுதிகளில் தாழ்நிலங்களில் வெள்ளநீர் தேங்கியிருந்ததுடன் தனி மற்றும் தென்னை மரங்கள் முறிவடைந்து காணப்பட்டன. சில பகுதிகளில் பகல் வேளைகளில் மின்சாரம் தடைப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் புரேவி புயலால் மக்கள் அதிக பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. வடமராட்சி பகுதியில் வடமராட்சி கிழக்கு பகுதியிலேயே அதிகளவான சேதங்களும் பாதிப்புகளும் பதிவாகியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வடமராட்சி கிழக்கில் மணற்காட்டு பகுதியில் கடலிற்கு நீர் வடிந்தோடும் வடிகான்கள் சீர் செய்யப்படாமையால் மக்களின் குடியிருப்புகளுக்குள் நீர் தேங்கியுள்ளது. மணற்காடு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை வளாகத்தில் நீர் தேங்கியுள்ளதால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக தங்குவதற்கும் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. மருதங்கடி பிரதேச செயலாளர் பிரிவில் 180 குடும்பங்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயரலாம் என கருதப்படும் நிலையில் மருதங்கடி பிரதேச செயலாளர் தலைமையில் செயற்படும் இடர் முகாமித்துவ குழுவினர் துரித நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். பருத்தித்துறை மற்றும் கரவட்டி பிரதேச செயலர் பிரிவுகளில் அனர்த்த பாதிப்புகள் குறைவாக காணப்படுகின்ற போதிலும் பல இடங்களில் வெள்ள நீர் வழிந்தோட முடியாது தேங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் பகுதியில் வாழும் மக்கள் வெள்ள நீர் குடிமனைகளுக்குள் புகுந்ததால் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியான கல்லுண்டாயில் குடியேற்றப்பட்டுள்ள மக்களின் வீடுகளுக்குள்ளும் சுற்றாடலிலும் வெள்ளநீர் காணப்படுவதால் நோய் தொற்றுக்குள்ளாகும் அபாய நிலையை எதிர்கொண்டுள்ளனர். வெள்ளநீர் வடிந்தோடுவதற்கான ஏற்பாடுகள் உரிய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்படாமையே வெள்ள பாதிப்புக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல குடும்பங்கள் தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான உதவிகளும் பொது அமைப்புகளால் வழங்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக மழைக்காலங்களில் தாம் இவ்வாறான பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கும் நிலையில் நிரந்தர தீர்வொன்றை எட்ட அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கல்லுண்டால குடியிருப்பு புதிய வீடு திட்டம், அதில் நான் வெள்ள பாதிக்கப்பட்டு
தேசிய இளைஞர் மண்டபத்தில் இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நான் வந்து இந்த மண்டபத்தில் இருக்கிறேன். அதபடியால் இந்த மண்டபத்துக்கு உரிய அம்மா ஒரு ஆளுங்களுக்கு மாவட்ட ஏஜி ஆஃபீஸ்காரர் மற்றும் உதவி திட்டங்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த உதவியை செய்திருந்தவையில் நாங்கள் நேற்று முழுக்க சரியான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்கள். சரியாக பாதிக்கப்பட்டாங்கள். எங்களுக்கு இந்த அம்மா இருந்து உதவி செய்தவா அவருக்கு மிகிய நன்றி. உதவி நாடாளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கு இன்று கல்லுண்டாய் பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று இரவிலிருந்து இன்று வரையும் தொடர்ந்து இந்த மழை பெய்து கொண்டிருப்பதனால் இந்த கட்டடம் தேசிய இளைஞர் சபை மன்ற மேல்மாடி கட்டடத்தை J135 J136 பிரிவுகளைச் சேர்ந்த அத்தனை குடிமக்களும் அதே நேரம் அருகிலுள்ள கல்லுண்டாய் பிரதேசத்தில் வாழுகின்ற பிரதான குடிமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இங்கே இந்த தேசிய இளைஞர் சபை மன்ற மேல்மாடி கட்டடத்தை கொடுப்பதற்கு நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். இந்த அனர்த்த நேரம் நிச்சயமாக நாங்கள் இந்த நாடாளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தத்தை நானும் என்னுடைய உத்தியோகத்தர்களும் தேசிய இளைஞர் சபை மன்ற உத்தியோகத்தர்கள் தேசிய இளைஞர் சபை மன்ற அனைத்து இளைஞர்கள உறுப்பினர்கள் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று இரவிலிருந்து இன்று வரையும் மிக முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் பிரதேச செயலாளர் அவர் சார்ந்த அத்தனை உத்தியோகத்தர்கள் மனத்த பிரிவு உத்தியோகத்திலிருந்து சமுத்தி உத்தியோகத்தர்கள் கிராம சேவையாளர் அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு பணியை இன்று நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் உள்ளிட்ட குழுவினர் கல்லுண்டாய் வெளிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொண்டதுடன் ஏனைய நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தனர். நேற்றைய தினத்திலிருந்து இந்த கடல் நீர் உட்பூர்ந்த படினாலும் கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் இந்த மக்கள் இங்கு தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஏனைய இதர அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு எங்களுடைய பிரதேசத்து ஊடாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே நேரத்திலே தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்த பணிக்கு எங்களுடன் ஒத்துழைத்து வருகின்றார்கள். இங்கு எங்களுடைய கிராம உத்தியோகத்தர் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளர் ஏனைய உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு தங்களுடைய உதவி ஒத்தாசைகளை வழங்கி வருகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் இங்கு எத்தனை நாட்கள் தங்க வைக்கப்படுவார்கள்? இந்த காலநிலை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இருக்கின்ற அத்தனை நாட்களுக்கு மேற்றபடி அத்தியாவசிய பொருட்கள் சமைத்த உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? இவர்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் அவர்கள் இங்கு தங்கி அதாவது அவருடைய இடங்களிலே அந்த நீர் வடிந்தோடி நல்ல நிலைமை வரும் பற்றியும் அவர்கள் இங்கு தங்கியிருப்பதற்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் பகுதியில் வாழும் மக்கள் வெள்ள நீர் குடிமனைகளுக்குள் புகுந்ததால் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியான கல்லுண்டாயில் குடியேற்றப்பட்டுள்ள மக்களின் வீடுகளுக்குள்ளும் சுற்றாடலிலும் வெள்ள நீர் காணப்படுவதால் நோய் தொற்றுக்குள்ளாகும் அபாய நிலையை எதிர்கொண்டுள்ளனர். வெள்ள நீர் வடிந்தோடுவதற்கான ஏற்பாடுகள் உரிய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்படாமையே வெள்ள பாதிப்புக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல குடும்பங்கள் தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான உதவிகளும் பொது அமைப்புகளால் வழங்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக மழை காலங்களில் தாம் இவ்வாறான பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கும் நிலையில் நிரந்தர தீர்வொன்று எட்ட அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கல்லுண்டால குடியிருப்பு புதிய விடுத்துட்டார். அதில் நான் வெள்ள பாதிக்கப்பட்டு தேசிய இளைஞர் மண்டபத்தில் இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நான் வந்து இந்த மண்டபத்தில் இருக்கிறேன். அதபடியால் இந்த மண்டபத்துக்கு உரிய அம்மா ஒரு ஆளுங்களுக்கு ஏஜி ஆஃபீஸ்காரர் மற்றும் உதவி திட்டங்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த உதவியை செய்திருந்தவையில் நாங்கள் நேற்று முழுக்க சரியான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்கள். எங்களுக்கு இந்த அம்மா இருந்து உதவி செய்தவா அவருக்கு மிகிய நன்றி. உதவி நாடாளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கு இன்று கல்லுண்டாய் பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று இரவிலிருந்து இன்று வரையும் தொடர்ந்து இந்த மழை பெய்து கொண்டிருப்பதனால் இந்த கட்டடம் தேசிய இளைஞர் சபை மன்ற மேல்மாடி கட்டடத்தை 135 J136
பிரிவுகளை சேர்ந்த அத்தனை குடிமக்களும் அதே நேரம் அருகிலுள்ள கல்லுண்டை பிரதேசத்தில் வாழுகின்ற பிரதான குடிமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இங்கே இந்த தேசியலஞ்ச சுயமன்ற மேல்மாடி கட்டிடத்தை கொடுப்பதற்கு நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். இந்த அனைத்த நேரம் நிச்சயமாக நாங்கள் இந்த நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற அனைத்தத்தை நானும் என்னுடைய உத்தியோகத்தர்களும் தேசிய இளைஞர் சுயமன்ற உத்தியோகத்தர்கள் தேசிய இளைஞர் சுயமன்ற அனைத்து இளைஞர்கள உறுப்பினர்கள் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று இரவிலிருந்து இன்று வரையும் மிக முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் பிரதேச செயலாளர் அவர் சார்ந்த அத்தனை உத்தியோகத்தர்களும் அனைத்த பிரிவு உத்தியோகத்திலிருந்து சமுத்தி உத்தியோகத்தர்கள் கிராம சேவையாளர் அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு பணியை இன்று நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் உள்ளிட்ட குழுவினர் கல்லுண்டாய் வழிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொண்டதுடன் ஏனைய நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தனர். நேற்றைய தினத்திலிருந்து இந்த கடல் நீர் உட்பூர்ந்தபடினாலும் கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் இந்த மக்கள் இங்கு தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஏனைய இதர அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு எங்களுடைய பிரதேச இலத்து ஊடாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே நேரத்திலே தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்த பணிக்கு எங்களுடன் ஒத்துழைத்து வருகின்றார்கள். இங்கு எங்களுடைய கிராம உத்தியோகத்தர் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளர் ஏனைய உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு தங்களுடைய உதவி ஒத்தாசைகளை வழங்கி வருகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் இங்கே எத்தனை நாட்கள் தங்க வைக்கப்படுவார்கள்? இந்த காலநிலை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இருக்கின்ற அத்தனை நாட்களுக்கு மேற்றபடி அத்தியாவசிய பொருட்கள் சமைத்த உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? இவர்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் அவர்கள் இங்கு தங்கி அதாவது அவருடைய இடங்களிலே அந்த நீர் வடிந்தோடி நல்ல நிலைமை வரும் பற்றியும் அவர்கள் இங்கு தங்கியிருப்பதற்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு உவர்நீர் தடுப்பு அணையில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. கடல் நீர் மற்றும் நன்னீர் ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் சம அளவில் காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை அச்சிவேலி தொண்டைமானார் வீதியால் வெள்ள நீர் மேவி பாய்வதால் வீதியால் பயணம் செய்யும் மக்களுடைய போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகரத்தில் புரேவி புயல் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் யாழ் மாநகர சபை முதல்வர் இமானுவேல் ஆர்னல்ட் ஆராய்ந்துள்ளார். யாழ்ப்பாண மாநகரத்தில் புரேவி புயல் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் யாழ் மாநகர சபை முதல்வர் இமானுவேல் ஆர்னல்ட் ஆராய்ந்துள்ளார். யாழ் மாநகர எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களான கொழும்புத்துறை, ஈச்சமோட்டை, பாசையூர், கடற்கரை வீதி, பட்டிக்ஸ் வீதி, மத்யூஸ் வீதி, நல்லூர் மாநகர பண்ணை பூங்கா பகுதி, நாவாந்துறை, சூரியவழி, சோனகத்தெரு, ஸ்டான்லி வீதி, கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் புரேவி புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் அசாதாரண நிலைமைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மாநகர முதல்வர் ஆராய்ந்தார். முதல்வர் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்ததுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநகர சுகாதார பிரிவினால் மேற்கொள்ளக்கூடிய விடயங்களை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.